Hello friends, welcome to Shakti's Fantasy. நீங்கள் first time channel பார்க்கிறீங்களா, மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, bell icon press பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, like பண்ணுங்க, comment பண்ணுங்க, share பண்ணுங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அவுட்டோர் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஜாலியாக ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பரான லொக்கேஷனில் நாம் மஷ்ரூம் பெப்பர் சுக்கா செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா மஷ்ரூமை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா நாம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கினதும் பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அடுத்ததா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதில் கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மஷ்ரூம் வேகிறதுக்குள்ள நாம் போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடலாம். இதோ கருவேப்பிலை செடி இருக்கு, நாம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நாம் ஓப்பன் பண்ணலாம். மஷ்ரூம் எல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நாம் இதில் நம்ம எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்ததா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக இதில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது நம்மளோட கார சாரமான மஷ்ரூம் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியானதும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாம் சர்வ் பண்ணிக்கலாம். கு
குட்டீஸ் எல்லாம் நல்லா விளையாடிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கு சமையா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. Bye, friends.